அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். குடுமி பிடி சண்டையில் நடிகர் விஜய் குடும்பம் காற்றில் பறக்கும் மானம், திமுகவின் பெட்ரோல் அரசியல். இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். முதல் விஷயம், ஜோசப் விஜய் பிளஸ் குடுமி பிடி சண்டை ஈக்குவல் டு தாய் தந்தைக்கு எதிராக வழக்கு. அதுலேயும் குறிப்பாக, என் வீட்டு கண்ணு குட்டி என்னோடு மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி, ஏன் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சந்திரசேகர் அவர்களையும் விஜயுடைய அம்மா அவர்களையும் வந்து விஜய் அவர்கள் பயங்கரமாக புலம்ப வச்சிருக்காப்புல. இரண்டாவது விஷயம், திமுக பிளஸ் ஜிஎஸ்டிக்குள் பெட்ரோல் டீசல் ஈக்குவல் டு இரட்டை வேடம். ஏப்பா யாருப்பா அந்த நல்லவங்க, வாங்க நீங்கள் தான் அந்த பெட்ரோல் டீசல் வழியை குறைக்கணும்னு சொல்லிட்டு கதறினது. ஆனால் ஜிஎஸ்டி கவுன்சிலில் வராமல் எனக்கு வடகாப்பில் போகிறதுக்கு வேலை இருந்தது, இங்கே போகிறதுக்கு வேலை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டிக்குள்ளே பெட்ரோல் டீசலை கொண்டு வர்றதற்கு எதிராக வந்து திமுக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவை சார்ந்தவர்கள் திமுகவுடைய முகத்திரையை கழிச்சிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். முதல் விஷயம், நடிகர் ஜோசப் விஜய் அவர்களுடைய குடும்பம் சம்மந்தப்பட்டது. ரீசெண்டாக தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் 9 மாவட்டத்திற்கான ஊரக உள்ளாட்சி தேர்தலை வந்து அறிவிச்சிருந்தாங்க. இது சம்பந்தமாக ஆளும் கட்சி எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பல கட்சிகளும் கடுமையாக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வேலைகளில் இறங்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு சில நபர்கள் தனித்து போட்டியிடுவதற்கான வேலைகளையும் இறங்கியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது நாங்கள் மட்டும் என்ன சொம்பையா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் களம் காண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக விஜய் அவர்களுடைய மக்கள் இயக்கம் சார்பாக வந்து வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து நேரடியாக தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரமாட்டேன், பட் என்னுடைய புகைப்படத்தையும் நம்முடைய இயக்கத்தினுடைய கொடியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் அவர்கள் வந்து இந்த விஷயத்திற்கு ஒப்புதல் கொடுத்ததாக சொல்லப்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய தாய் தந்தையர் மீதே வந்து அவர் வழக்கு தொடுத்திருக்காப்புல. அந்த வழக்கு இப்போ விசாரணைக்கும் வரப்போகுதான். இந்த விஷயம் இப்போ சமூக வலைதளங்களில் பெரிய அளவுக்கு பரபரப்பையும் வந்து இன்னொரு பக்கம் காமெடியும் ஏற்படுத்திட்டு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சில மாதங்களுக்கு முன்பு நடிகர் விஜய் அவர்களுடைய தந்தை எஸ்ஏ சந்திரசேகர் அவர்கள் அகில இந்திய விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கட்சியை ஆரம்பிக்கலான்னு இருக்கேங்க. இந்த கட்சியை வந்து நம்முடைய தேர்தல் ஆணையத்தில் போயிட்டு பதிவு பண்ணலான்னு இருக்கேன். இந்த கட்சியினுடைய தலைவராக நான் இருக்கேன். பொருளாளராக ஷோபா, விஜயனுடைய தாய் ஷோபா இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகீரான ஒரு விஷயத்தை வந்து கிளப்பி விட்டுருந்தார். அந்த விஷயம் பெரிய அளவுக்கு சமூக வலைதளங்களில் வைரலாச்சு. எக்கச்சக்கமானவங்க அதற்கு எதிராக கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. பொறுத்து கொள்ள முடியாத விஜய் அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே, இந்த கட்சிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க, தேவையில்லாமல் என்னுடைய பெயரை வந்து யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருந்தார். விளக்கம் கொடுத்தது மட்டும் இல்லாமல், என்னுடைய பெயரை பயன்படுத்தவோ என்னுடைய புகைப்படத்தை பயன்படுத்தவோ என்னுடைய பெயரை பயன்படுத்தி கூட்டங்களை நடத்தவோ வந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீறி அது போல் நடத்துனாங்கன்னா அவர்கள் மீது நான் வழக்கு தொடருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் விஜயினுடைய தந்தை மீதும் தாயின் மீதும் வழக்கு தொடுத்திருந்தாப்புல நடிகர் விஜய். நடிகர் விஜய் அவர்களால் ஏற்கனவே தொடுக்கப்பட்ட வழக்கினுடைய விசாரணை வரக்கூடிய 27 சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வந்து நடக்கப் போகிறது. இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நடிகர் சந்திரசேகர் அவர்களும் ஷோபா அவர்களுக்கு எதிராகவும் இந்த வழக்கு வந்து பதியப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒரு பக்கம் உள்ளாட்சி தேர்தலுக்காக விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுக்கே தெரியாமல் கட்சியை ஆரம்பித்த எஸ் ஏ சந்திரசேகர் மீது விஜய் அவர்கள் வழக்கு தொடுத்திருக்காப்புல. இந்த விஷயம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதனால் சமூக வலைதளங்களில் நடிகர் விஜய் அவர்களுக்கு எதிராகவும் எக்கச்சக்கமானவங்க
கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. என்னையா இது, உங்க வீட்டில் இருக்கிறவங்களே உங்களால கட்டுப்படுத்த முடியல, நீங்க எங்க இதில் வந்து வெளியில படத்துல நான் புரட்சி பண்றேன் இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கீங்களே, முதல்ல உங்களுடைய தாய் தந்தையை நீங்க உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைங்க, அதுக்கப்புறம் வருவீங்க அரசியல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கு எதிராக பலரும் இப்போ கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் எனக்கும் என்னுடைய தந்தை தொடங்கி இருக்கக்கூடிய கட்சிக்கும் சம்பந்தமே இல்லை, ஒருவேளை மறுபடியும் தெரியாமல் அவங்க என்னுடைய புகைப்படத்தையும் ஏதாவது பயன்படுத்தினா இதை விட நான் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய தந்தைக்கு எதிராகவே இப்போ போர்க்கொடி உயர்த்திருக்காப்புல. இந்த விஷயம் இப்போ அவங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு குடிமைப்பிடி சண்டையாக மாறியிருக்கான். பார்க்கலாம் நடிகர் விஜய் அவர்கள் தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு எப்படி போக போகுது. உள்ளாட்சி தேர்தலில் முதல் முறையாக விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக களம் காண போகிறாங்க, அவங்களுடைய வெற்றி எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு வந்துடுவோம். அது என்ன, திமுகவுடைய பெட்ரோல் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும் பெட்ரோல் டீசல் விலை எந்த அளவுக்கு உயர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா அதில் 50 ரூபாய் அளவுக்கு வந்து வரியே போட்டுறாங்க. மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து 50 ரூபாய் அளவுக்கு வரியாக வந்து நம்மக்கிட்ட வசூல் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஏற்பட்ட சூழலில் எப்படியாவது பெட்ரோல் டீசல் விலை குறையாதா அப்படின்றதா இங்கே இருக்கக்கூடிய நடுத்தர மக்களினுடைய மிகப்பெரிய கனவாக இருந்துட்டுருக்கு. இதற்கு முன்பு சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் கூட திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா பெட்ரோல் மற்றும் டீசல் விலையிலிருந்து 5-5 ரூபாயை குறைப்போம்னு சொல்லியிருந்தாங்க. பட் டீசலுக்கு விலை குறைக்கல, பெட்ரோலுக்கு மட்டும் கண்துடைப்புக்காக 1-3 ரூபாய் அளவுக்கு குறைச்சிருந்தாங்க. இதற்கு பிறகு மறுபடியும் இப்போ பெட்ரோலை வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வருவதற்கான, பெட்ரோல் டீசலை வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசினுடைய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஜிஎஸ்டி சட்டம் கொண்டு வந்த போதே பெட்ரோல் டீசல்லையும் அதில் சேர்க்கறதுக்கு சட்ட ரீதியாக அதை ஆல்ரெடி எடுத்துட்டு வந்திருக்கோம், ஆனால் 0 ரேட்டில். ஏன் பெட்ரோல் டீசல்ல டாக்ஸ் போடுறது இப்ப ஸ்டேட்ஸ் மத்திய அரசும் போடுறாங்க, பட் அதுல ஜிஎஸ்டி கவுன்சில்ல சரி இப்போ பெட்ரோலும் டீசலும் ஜிஎஸ்டியில போடலாம் அப்படின்னு கவுன்சில் முடிவெடுத்த பிறகு சட்ட திருத்தம் செய்ய வேண்டிய தேவை இல்லாமல் அந்த திருத்தத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஜிஎஸ்டி கவுன்சில் சொல்லிச்சா இன்னைக்கு நாளைக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கான அவங்க ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிட்டோம். ஜிஎஸ்டியில் இப்போதைக்கு இருக்கிறது எப்படிங்க, 4 ரேட் இல்லைங்களா, 5, 12, 18, 28 ஜிஎஸ்டி கவுன்சில் 1 சேர்த்துருங்க. இந்த பேச்சு தான் இந்த பேச்சினுடைய அடுத்த கட்ட நகர்வா ரீசெண்டாக மத்திய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவருடைய தலைமையில் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நிதியமைச்சர்களை வந்து கூப்பிட்டு வச்சு ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் வந்து நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் முழுக்க முழுக்க பெட்ரோல் டீசல் உட்பட சில பொருட்களை வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வருவது சம்பந்தமான விவாதம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பட் இதில் வந்து இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா திமுக வந்து கலந்துக்கலையா. இதற்கு நம்முடைய தமிழக நிதியமைச்சர் மரியாதைக்குரிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நாங்கள் ஏங்க ஜிஎஸ்டி கூட்டத்தில் கலந்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆகச்சிறந்த விளக்கத்தையும் கொடுத்திருந்தார். அந்த விளக்கத்தில் முக்கியமாக அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு ஜிஎஸ்டி கூட்டம் சம்பந்தமாக வந்து காலதாமதமாக தான் மத்திய அரசு வந்து தகவல் சொல்லியிருந்தாங்க. எப்படி அந்த கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பு ஏற்கனவே 10 நாட்களுக்கு முன்பே ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில நிதியமைச்சர்களுக்கும் மத்திய அரசு சார்பாக வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக சொல்லப்போனால் அந்த ஜிஎஸ்டி கூட்டத்தில் என்ன விவாதிக்க போகிறோம் அப்படின்றதையும் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஒரு டைம் எங்களுக்கு போதலை, அதனால தான் நான் கலந்துக்கல அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளர்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே, பாருங்கள் இப்போ கூட எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குங்க, உங்களுடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை முடித்த உடனே ஒரு வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு நான் போனோம், ஏற்கனவே நான் அப்பாயின்மெண்ட்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். எப்படி பெட்ரோல் டீசல் உட்பட பல விஷயங்களை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வர அந்த விஷயமெல்லாம் இவங்களுக்கு முக்கியம் இல்லை, வளைகாப்பு முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். அதனால தான் நாங்கள் கலந்துக்கலை, எங்களுக்கு வந்து சரியான ஒரு தகவலும் இவங்க சொல்லலை அப்படின்ற மாதிரி பூசி மொழியிருந்தார். இந்த விஷயம்தான் இப்போ திமுகவுக்கு எதிராகவே திரும்பி இருக்கு. ஒருவேளை மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஜிஎஸ்டிக்குள்ள பெட்ரோலிய பொருட்களை வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னா பெட்ரோல் வந்து 75 ரூபாயிலிருந்து டீசல் வந்து 68 ரூபாய் அளவுக்கு விற்கலாம், அந்த அளவுக்கு வந்து விலை குறையும். ஆனாலும் இந்த ஒரு விஷயத்தை செய்ய விடாமல் சில
மாநில கட்சிகள் வந்து கோல்மால் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா சொல்ல போனா இந்த ஒரு கூட்டத்துல கலந்துக்காம எங்களுக்கு இந்த நிகழ்ச்சி இருக்குங்க எங்களுக்கு காலதாமதமா வர சொன்னாங்க எங்களுக்கு வந்து சரியான அழைப்பு இல்ல அப்படினு சொல்லிட்டு தமிழகத்தினுடைய நிதி அமைச்சர் சொன்ன இந்த விஷயம் இப்ப திமுகவுக்கு எதிராக திரும்பி எக்கச்சக்கமானவங்க பாருங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா பெட்ரோல் டீசல குறைப்போம்னு சொல்லிட்டு அது சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டத்திலே போயிட்டு திமுக கலந்துக்காம இருக்காங்க இவ்வளவுதாங்க இவங்க அப்படினு சொல்லிட்டு திமுகவுக்கு எதிராக எக்கச்சக்கமானவங்க கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க என்ன கொடுமை சார் இதெல்லாம் அப்படினு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இது இருந்துட்டு இருக்கு பாப்போம் திமுக அடுத்து கட்டமா இந்த விஷயத்தை எப்படி கையாள போறாங்க அப்படினு சொல்லிட்டு இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி